உழைக்கும் மக்கள் அவர்களுக்கென்று உரிய வேலை வாய்ப்பும் உரிய கல்வி வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரப்பட்டது. அதற்கு ஒப்புதல் தர வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆனால் ஆளுநர் செய்யவில்லை. அதிகாரமிக்க ஒரு அரசு, மாநில அரசு போடக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்பிசைவு அளிக்காமல் ஒரு ஆளுநரால் எப்படி தள்ளி போட முடியும், தாமதிக்க முடியும்? இதன் பின்னணியில் மோடி அரசு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. மக்களை மருத்துவ உயர் படிப்பா, இடஒதுக்கீடு கிடையாது. இப்படி வங்கிகள் சேவையா, இடஒதுக்கீடு கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள இந்திய ஒன்றிய அரசினுடைய அலுவலக பணிகளா, தமிழனுக்கே கிடையாது. ஆக ஒவ்வொரு இடத்திலும் உழைக்கும் மக்களையும் தமிழர்களையும் திட்டமிட்டு புறக்கணித்துக் கொண்டு வருகிறது மோடி அரசு என்பதற்கு இவை யாவும் மத்தாட்சி. எப்படி பாதிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயல் விடுதலை பெற்ற இந்தியாவில் எப்பொழுதாவது இப்படி நடந்திருக்கிறதா, துரோகம் என்று நீங்கள் பாருங்கள். அதை மறுக்கிறது என்றால் மோடி அரசும் பாஜகவும் யாருக்கான அரசு, யாருக்கான கட்சி? வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகள் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நேற்று நடந்த விசாரணையின் போது நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய அளிக்க வகை செய்யும் தமிழக அரசினுடைய சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் தராத நிலையில் மருத்துவ படிப்பிற்கான அனுமதியை தமிழக அரசு தள்ளி வைத்துள்ளதாக அறிவித்தது தொடர்பாக நேற்று விசாரணையின் போது கவலை தெரிவித்த நீதிபதிகள் கிருபாகரனும் புகழேந்தி அவர்களும் ஏழை எளிய கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பதற்கான வாயில்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டனவா, அவர்களெல்லாம் மருத்துவர்களாகவோ அல்லது தொழில்நுட்ப கல்வியை படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாம் பெறமாட்டார்களோ என்று மிகுந்த கவலையோடு அவர்கள் பேசியிருக்கிறார்கள், உணர்ச்சி வயப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இதுகாலம் வரை இந்த நீட்டு தேர்வு என்பது வரும் வரை தமிழ்நாட்டில் உள்ள சற்றரை குறை 50 மருத்துவக் கல்லூரிகளில், தனியார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிளஸ் டூ பாஸ் செய்துவிட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஏழை எளிய மாணவர்கள் நிறைய பேர் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். நீட்டுத் தேர்வு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும், நீட்டுத் தேர்வில் எந்த முறை வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் 57, தமிழ்நாட்டில் தேர்வு எழுதிய 95,000 பேரில் 57 விடுக்காட்டினர். இவர்களில் கிட்டத்தட்ட அனைவருமே கோச்சிங் சென்டரில் போய் படித்து ஓராண்டு 2 படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த கோச்சிங் சென்டரில் போயிட்டு பணம் கட்டி அந்த கல்வியை பெற முடியாதவர்கள், அந்த பயிற்சியை பெற முடியாதவர்கள் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய கல்வி அல்லது கல்வி கனவு முடிந்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இது ஏற்படக்கூடாது என்பதற்காக இதில் 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யக்கூடிய தனது அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது தமிழக அரசு. சட்டம், அதற்கு ஒப்புதல் தர வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆனால் ஆளுநர் செய்யவில்லை. எப்படி எழுவர் விடுதலையை தொடர்பான அமைச்சரவையினுடைய தீர்மானத்தை அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறாரோ 2 ஆண்டுகள், அதை போல இதையும் கிடப்பில் போடுகிறார். இந்த நிலையில் தான் நீதிமன்றத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகியிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் மூலம் எங்கே? அதுதான் இங்கே முக்கியம். அதிகாரமிக்க ஒரு அரசு, மாநில அரசு போடக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்பிசைவு அளிக்காமல் ஒரு ஆளுநரால் எப்படி தள்ளி போட முடியும், தாமதிக்க முடியும்? இதன் பின்னணியில் மோடி அரசு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. மக்களை நீட்டு தேர்வு எப்படி தமிழ்நாட்டினுடைய தமிழ் மாணவர்களை வஞ்சிக்கின்றதோ அதே போல எல்லா தளங்களிலும் சரி, மருத்துவ மேற்படிப்புகளில் கூட இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். 2007 ஆண்டு முதல் 2019 ஆம் ஆண்டு வரை 11,000 இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடங்கள் முன்னேறிய சமூகத்தினருக்கு போய்விட்டது. பிறகு அது தொடர்பான சட்ட போராட்டங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று வாதித்த போது மாநில உயர்நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. மாநில உயர்நீதிமன்றம் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்திய ஒன்றிய அரசு 2006 ஆம் ஆண்டு நிறைவேற்றி இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு திட்ட தெளிவாக இருக்கிறது. இதில் நீதிமன்றம் கருத்து சொல்வதற்கு ஏதுமில்லை, தாராளமாக இடஒதுக்கீடு செய்யலாம் என்று. ஆனால் அது எங்களிடம் இல்லை, நீதிமன்றத்திடம்தான் இருக்கிறது என்று தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசு தள்ளிக்கொண்டே போகிறது. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த
பொருளாதார ரீதியாக முன்னேறிய சமூகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் என்று சொல்லி அவர்களுக்கான பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் நிலுவையில் உள்ள நிலையில் அதை முழுமையாக எல்லா துறைகளிலும் நிறைவேற்றுகிறார்கள். ஆக சமூக நீதியை புறக்கணித்து இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினருடைய கல்வி வேலை வாய்ப்புகளை நிராகரிப்பதில் புறக்கணிப்பதில் முன்னின்று ரகசியமாக செயல்படுகிறது மோடி அரசு. இது ஏதோ வார்த்தையில் சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அல்ல, ஆதாரத்தோடு நான் சொல்கின்றேன். சில நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தி, பல்வேறுபட்ட வங்கிப் பணிகளில் உள்ள 1417 இடங்களை நிறைவு செய்வதற்காக இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் சர்வீசஸ் என்கின்ற அமைப்பு தேர்வு நடத்தியுள்ளது. அந்த தேர்வில் 50 விழுக்காட்டிற்கும் மேல்தான் இந்த 10 விழுக்காடு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீடு இருக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அந்த 50 விழுக்காட்டிற்குள் வந்து 10 விழுக்காட்டை குறைத்து ரிசர்வேஷன் ரிசர்வ்டு ஜாப்ஸ் ரிசர்வ்டு பொசிஷன்ஸ் அதில் வந்துட்டு 10 இடங்களை 10 விழுக்காடு இடங்களை வெட்டி அதை எடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். பார்த்தீர்களானால் உண்மையான ரிசர்வேஷன் வரையறையின்படி சட்ட ரீதியான வரையறையின்படி ஷெட்யூல்டு கேஸ்ட் தாழ்த்தப்பட்டோருக்கு 15%, பழங்குடியினர் எஸ்டி 7.5%, ஓபிசி 27%, இது ஏற்கனவே சட்ட ரீதியாக இருப்பது. மேலும் இடபிள்யூஎஸ் பொருளாதார ரீதியாக பின்பட்டவர்களுக்கு 10 விழுக்காடு போக 40.5 விழுக்காடு தான் திறந்த போட்டி ஓபன் காம்படிஷன் அல்லது ஜெனரல் கேட்டகரி. ஆனால் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த 10 விழுக்காட்டை இதர பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருடைய இடஒதுக்கீட்டு இடங்களை குறைத்து அதிலிருந்து 140 இடங்களை எடுத்து பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட முன்னேறிய வகுப்பினருக்கு கொடுத்திருக்கிறார்கள். விளைவு 15 விழுக்காடு கிடைக்க வேண்டிய எஸ்சி கேண்டிடேட்டுகளுக்கு 13%, 7.5 விழுக்காடு கிடைக்க வேண்டிய பழங்குடியினருக்கு 6%, 27 விழுக்காடு கிடைக்க வேண்டிய இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வெறும் 21% என்று குறைத்து இவர்களுக்கு 10 விழுக்காடு என்று கொடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி கேள்வி எழுப்பும் போது எந்த அடிப்படையில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதற்கு இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் சர்வீசஸ் எந்த பதிலும் தரவில்லை. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வந்துள்ள செய்தி, 2-3 நாட்களுக்கு முன்னால் வந்துள்ள செய்தி. நீங்கள் பார்க்கலாம் அந்த செய்தியினுடைய தலைப்பு இடபிள்யூஎஸ் கோட்டா ஈட் இன்டு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஷேர் இன் பேங்கிங் ஜாப்ஸ் என்று சொல்லி அது வந்திருக்கிறது 14th October 2020 த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். இது எவ்வாறு நடக்கின்றது? ஒவ்வொரு துறையிலும் சரி, இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் அளிக்க வேண்டிய இடங்களை தொடர்ந்து ஒரு ரகசிய வேலையின் மூலம் செய்து குறைத்துக் கொண்டே வருகிறது மோடி அரசு. இந்த நாட்டினுடைய உழைக்கும் சமூகமான இந்த 3 வகுப்பினரும் ஓபிசி எஸ்சி எஸ்டி 85 விழுக்காட்டினர். ஆனால் இவர்களிடமிருந்து வாக்குகளை பெற்றதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள மோடி அரசு தொடர்ந்து குறைத்துக் கொண்டே வந்திருக்கிறது. மருத்துவ உயர்படிப்பா இடஒதுக்கீடு கிடையாது, இப்படி வங்கிகள் சேவையா இடஒதுக்கீடு கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள இந்திய ஒன்றிய அரசினுடைய அலுவலக பணிகளா தமிழனுக்கே கிடையாது. ஆக ஒவ்வொரு இடத்திலும் உழைக்கும் மக்களையும் தமிழர்களையும் திட்டமிட்டு புறக்கணித்துக் கொண்டு வருகிறது மோடி அரசு என்பதற்கு இவை யாவும் மத்தாட்சி. அவர்கள்தான் இன்றைக்கு கவர்னரையும் ஆட்டுவித்து இப்படி 7.5 விழுக்காட்டிற்கான அந்த உத்தரவை அளிக்காமல் தடுத்துக் கொண்டு வருகிறார்கள். நீதிமன்றத்தால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் அரசு சொல்லிவிட்டது அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு சேர்க்கையை வந்துட்டு செய்ய மாட்டோம், அட்மிஷன் ப்ராசஸ் இஸ் டெஃபர்ட் என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி பாதிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயல், விடுதலை பெற்ற இந்தியாவில் எப்பொழுதாவது இப்படி நடந்திருக்கிறதா துரோகம் என்று நீங்கள் பாருங்கள். உழைக்கும் மக்கள் அவர்களுக்கென்று உரிய வேலை வாய்ப்பும் உரிய கல்வி வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அதை மறுக்கிறது என்றால்
மோடி அரசும் பாஜகவும் யாருக்கான அரசு யாருக்கான கட்சி. நான் இதைத்தான் பிராமண ஜனதா பார்ட்டி பிஜேபி என்று சொன்னதற்கு சிலர் கோபித்துக் கொண்டார்கள், என் நண்பர்கள் உட்பட. ஆனால் அவர்களுக்கு சரியாக அந்த கோட்டா போகிறது, மற்ற உழைக்கும் சமூகங்களுக்கு கிடைக்கவில்லை. இதற்கு என்ன அர்த்தம்? பிறகு அந்த பறந்துபட்ட பார்வை இருந்திருந்தால் ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்ல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இன்டர்வியூல வச்சு நீங்க அப்படியே சைட்லைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஏதாவது ஒரு வழிமுறையை பயன்படுத்தி முற்பட்ட சமூகத்தினரை, குறிப்பாக பிராமணர்களை, வேலை வாய்ப்புகளில் அதிகமாக உள்ளே எடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு வருகின்றீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கான கட்சி, யாருக்கான ஆட்சி? எனவே மக்களை ஆழமாக சிந்தியுங்கள். சமூக நீதியை மறுக்கக்கூடிய இந்த பிஜேபியும் மோடி அரசும் இந்த நாட்டு மக்களினுடைய உழைக்கும் மக்களுக்கு எதிரானவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி இயற்றக்கூடிய சட்டம் இந்த மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு எல்லாம் சாதகமானதாக இருக்க முடியும்? அந்த கேள்விக்கு வர வேண்டும் அல்லவா? எனவே ஆழ்ந்து சிந்தியுங்கள். இது ஒரு துரோக அரசாக தொடர்கிறது, நீதியை மறுக்கின்றது, சமூக நீதியை ஒழிக்கின்றது, தமிழர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.